ஓகே கேஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து டஃப் கேமரா. ஆல்ரெடி நம்ம மொபைல் ரிவ்யூ பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து டஃப் கேமரா பற்றி நான் போகிறதா சொல்லியிருந்தோம். ஆனால் சில ப்ராப்ளம்னால எங்களால் டஃப் கேமரா பற்றி போட முடியல. இப்போ அந்த டஃப் கேமரானா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ டஃப் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்னா ஒன்றும் இல்லை, அந்த டைம் ட்ராவலிங்கை வச்சுட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ மெஷர் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த டஃப் கேமரா வந்து எல்லா மொபைல்லையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ டஃப் கேமரா அப்படின்னு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைல் வச்சுருப்பீங்க, இப்போ உங்கள் மொபைலே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மொபைலில் நீங்கள் ஒரு இமேஜை வந்து ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வியூவில் வந்து வரும், அதாவது 2D வியூவில் தான் உங்களால் ஒரு இமேஜை வந்து ஷூட் பண்ண முடியும். ஆனால் இந்த டஃப் கேமரா வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லா மொபைலும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதான் அவங்க அந்த ரிவ்யூ பண்ண மொபைல்லையும் நாங்கள் காட்டணும் டஃப் கேமரா வந்து இருக்குது அப்படின்னு. இந்த டஃப் கேமரா பார்த்திங்கன்னா வந்து 3D வியூவில் வந்து ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதனால தான் வந்து எல்லா மொபைல்லையும் இப்போ டஃப் கேமராவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து டஃப் கேமரா பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னால தான் இந்த வீடியோ உங்களுக்கான ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏதோ ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க, லைட்டோ இல்லை ஒரு சவுண்டோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டோ சவுண்டோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு லைட் இப்போ லைட்டுன்னு எடுத்துக்குவோம். இப்போ லைட்டை வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஜெக்ட் நோக்கி எப்படி பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்டு போய் இந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்பி வரும் பார்த்தீங்களா, திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட டைமை வந்து அவங்க மெஷர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம டைமை வந்து மெஷர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்கும், ஆனால் உங்கள் காதுக்கு டக்குன்னு கேட்டுரும். இதே வந்து இந்த உங்கள் காதிலிருந்து இந்த மூளைக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வந்து 0.05 செகண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி தான் வந்து இப்போ சூரியன் இருக்குது, இப்போ பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சன்லேருந்து அந்த வர சன்லைட்டு பார்த்திங்கன்னா பூமியை ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 8 மினிட் 20 செகண்ட் வந்து தேவைப்படுது, ஓகேவா? இதே பிரின்சிபல் தான் வந்து இந்த டஃப் கேமராலையும் ஒர்க் ஆகுது, ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்னென்ன ரெக்யூர்மெண்ட்டெல்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த டஃப் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க, டஃப் கேமரா ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டுக்குள்ளே என்னென்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் எடுத்தவங்க லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சென்சார் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்மீட்டர்ஸ் வந்து இருக்கும், ஒரு ரிசீவர் வந்து இருக்கும். இப்போ அந்த எம்மீட்டர்ஸ் என்ன பண்ணுவோம், அதை லேசர் அதை எம்மீட்டர்ஸ் வந்து ஒரு லேசர் லைட்டை பாஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இப்போ லேசர் லைட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லைட்டை வந்து இப்படி பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணும்போது அதே தான் ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்பியே வரும், டைமை மெஷர் பண்ணுவாங்க, அதுலேருந்து டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணிக்குவாங்க. இதை வச்சு தான் வந்து அந்த 3D ஆப்ஜெக்ட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஒரு 3D இமேஜை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை இப்போ எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், அதுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோபோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறா அப்படின்னா இப்போ ரோபோ ஒரு வேலையை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்னா வந்து 2D வியூவில் வந்து அந்த ரோபோக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோமோ அப்படின்னா வந்து அந்த ரோபோ ஒழுங்காக வந்து அந்த வேலையை வந்து செய்யாது. இதே வந்து 3D வியூவில் வந்து நம்ம பண்ணோம்னா அந்த எல்லா வியூவும் பார்த்திங்கன்னா அந்த ரோபோ கரெக்டாக தெரியும். இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வந்து கரெக்டாக தூக்கி வைக்கும். அதனால் வந்து ரோபோட்டிக்ஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணுறாங்க, மெடிசனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெடிசின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு பேஷண்ட் இருக்காருன்னா அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு டாக்டர் வந்து எப்போ பார்த்தாலும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால வந்து மெடிசனில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெடிசனில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த பேஷண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் வந்து படுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக வேண்டி இதுலேயும் மெடிசன்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஹோம் அதாவது ஹோம் ஒர்க்கு இதில் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேக்யூம் கிளீனர் தெரியும்ல, வேக்யூம் கிளீனரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேக்யூம் கிளீனரில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வேக்யூம் கிளீனர் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து டஸ்ட் இருக்குது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும், எங்கே அது வேக்யூம் கிளீனர் பக்கத்தில் எங்கெங்கே வால் இருக்குது அதாவது செவரு எங்கெங்கில் இருக்குது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த வேக்யூம் கிளீனரில் டஃப் கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமிங், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் வந்து பயமாக போயிட்டுருக்கு. கேமிங்கில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர் கேம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விஆர் கேம்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஆர் கேம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மிக்சடு ரியாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மிக்சட் ரியாலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் ஒன்றும் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த பெரிய ஸ்க்ரீன் முன்னாடி நீங்கள் நிற்பீங்க,
நீங்கள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேம் வந்து மூவ் ஆகும். அதுதான் வந்து மிக்சர் ரியாலிட்டி. நீங்கள் வந்து அசைவீங்க, அதை நீங்கள் வந்து அசைவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கேமும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு தான் வந்து மிக்சர் ரியாலிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஒன்று. இப்படி கண்ணில் எதனாச்சும் ஒரு லென்ஸ் மாதிரி இப்படி போட்டுட்டு விளையாடுவீங்களா, எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டியும் அப்படியே ரியலாக இருக்கும். ஏன்னா அது விர்ச்சுவல் ரியாலிட்டி இதுதாங்க. இதுக்கு தான் வந்து டஃப் கேமரா வந்து எல்லா மொபைலையும் யூஸ் பண்ணாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, 3D இமேஜை வந்து ஷூட் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த டஃப் கேமரா. இது வந்து எல்லா மொபைலும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஃபீச்சரை வந்து மொபைலில் தரதில்லை. இப்போதே நார்மலாக ஒரு சொல்லப்போனால் ஒரு 90% வந்து மொபைலில் தரதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் 100% வந்து மொபைலில் டஃப் கேமரா ஒர்க் ஆகும்னா தெரியாது, ஒர்க் ஆகாது, அதான் சொல்ல வரேன். ஓகே கேஸ், டஃப் கேமரா பற்றி கொஞ்ச நாளாக வீடியோ வந்து போடுங்க போடுங்க கேட்டுகிட்டு இருந்தீங்க, அதனால் வந்து வீடியோவும் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், பாய்.